சம்ஸ்கிருத சாகித்யத்தில் காவியங்கள் எப்படி ருச்சிகரமோ அதே மாதிரி காவியங்களும் ரொம்ப ருச்சிகரம் அந்த கத்தியத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புஸ்தகம் சொல்லணும் அப்படின்னா அது பானபட்டர் எழுதின காதம்பரிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு அவர் வந்து பூர்வார்தம் உத்தரார்தம்னு ரெண்டு பார்ட்டாக எழுதியிருக்கார் அதில் பூர்வார்தம் எழுதும்போதே அவருடைய சரீர சௌக்கியம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது அதனால் தன்னுடைய பிள்ளைகள் நாலு பேரையும் கூப்பிட்டு அந்த உத்தரார்த்தத்தை யாரால முடிக்க முடியும்னு கேட்குறார் அவர் புள்ள ஒத்த ஒருத்தர் ஒவ்வொரு சாஸ்திரத்தில் ரொம்ப பாரங்கத்தாலாக இருக்கிறவா ஒரு புள்ள வந்து வைத்தியராக இருக்கார் இருந்தார் இன்னொரு புள்ள வந்து ஜோதி சாஸ்திரத்தில் ரொம்ப பாரங்கத்தார் இன்னொருத்தர் வந்து வையாகரனர் இன்னொருத்தர் வந்து சாகித்யக்காரர் இதில் வந்து வைத்தியரும் ஜோதிஷம் படித்தவரும் தன்னால் எழுத முடியாதுங்கிறத ஒத்துணுட்டா சாகித்யக்காரரும் வையாகரணரும் ஒத்துண்டா ஆனால் அவர் ரெண்டு பேருக்குள்ளே யாரை வந்து இதை எழுது எழுதுறதுக்கு நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரீட்சை வைக்கிறார் பானர் முன்னாடி இருக்கிற ஒரு காஞ்சி போன மரத்தை வந்து வர்ணிக்க சொல்கிறார் அதை பற்றி என்னென்னு சொல் அப்படிங்கிறார் வியாகரணம் பிடிச்சவர் வந்து சுஷ்கோ விரக்ஷ திருஷ்ட திருஷ்டதி அக்ரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றார் காஞ்சி போன மரம் முன்னாடி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதே சாகித்யகாரர் என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா நீரச தருரிக விலசதி புறதாக ரசமத்தை இழந்த நீரசம் ரசமத்தை இழந்த தருர் அந்த மரமானது முன்னாடி விலசதி நமக்கு முன்னாடி நின்றுன்ருக்கு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் இது வர்ணித்த உடனே பானர் வந்து இந்த சாகித்யகாரர் தான் தன்னுடைய இந்த உத்தரார்த்தத்தை முடிக்கிறதுக்கு உகுந்த புள்ள அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணிடுறார் மற்ற சாஸ்திரங்கள்லாம் படித்தா எஸ்பெஷலி கிராமர் படித்தா உங்களுக்கு வந்து சாப்தபோதம் வரும் அதனுடைய அர்த்த ஸ்பூர்த்தி எல்லாமே உங்களுக்கு வந்து வியாக்கரணம் படித்தா தான் வரும் ஆனால் ஒன்றத்தை ரசித்து ஒரு படிக்கிறவாளனுடைய இமேஜினேஷனுக்கு பியாண்ட் தேர் இமேஜினேஷன் அவள் வந்து பொயட்டாவில் கொடுக்க முடியும் அப்படின்னா அது சாகித்யம் படித்தவா சாகித்யம் எழுதுறவா சாகித்யக்காரர்களால் தான் முடியும் அவள் வந்து இங்கே இருந்துட்டே படிக்கிற அந்த இவாளுக்கு சகிருதையாளனுடைய மனசை வந்து எந்த விதத்தில் கவ கவர்றா அப்படின்னா அவளுக்கு இந்த லோகத்திலே இன்னொரு லோகத்தில் என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துடுறா அந்த சாகித்யக்காரா